தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ஃபுட் ரிசல் சேனலில் ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல புசு புசுன்னு சாஃப்டான சோளா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது கூடவே அதுக்கான சைடிஷ் சன்னா மசாலா, அதுவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எந்த விதமான இன்ஸ்டன்ட் மசாலாவும் இல்லாமல் நம்ம வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நல்ல டேஸ்டான சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சோளா பூரிக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி பூரி தோசை இதுக்கெல்லாமும் இது சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும். சன்னா மசாலா வந்து இந்த மாதிரி லிக்விடாக இல்லாமல் நல்லா ட்ரையாக செஞ்சோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். சன்னா மசாலா அண்ட் சோளா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோளா பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு வந்து மைதா மாவு 400 கிராம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, ரவா வந்து 3 டேபிள் ஸ்பூன், தயிர், நல்லா புளிக்காத கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சுகர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மாவோட இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம பூரிக்கு மாவு பிசைவோம்ல அதே மாதிரி தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிடலாம். நம்ம வழக்கமாக பூரிக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக மாவு பிசைவோம், அப்போ தான் வந்து பூரி கொஞ்சம் புஸ்ன்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு அந்த மாதிரி பிசையக்கூடாது, நல்ல சாஃப்டாக நிறையா தண்ணி விட்டு நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கையால் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். மாவு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா மாவு நல்லா லூஸ் ஆயிரும். அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour வந்து இது நல்லா மாவு ஊறட்டும். நம்ம அந்த கேப்பில் வந்து சன்னா மசாலா ரெடி பண்ணிடலாம். சன்னா மசாலா பண்ணுறதுக்கு நான் வந்து 200 கிராம் கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா ஈவினிங் செய்கிறதா இருந்தால் காலையிலேருந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது குக்கரில் சேர்த்துட்டு கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 5 whistles வரைக்கும் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை வந்து வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் சன்னா மசாலாக்கான அந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு ட்ரை பேனில் 1 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், சின்னதாக 4-5 பட்டை, 4-5 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப கரிஞ்சிராமல் லைட்டாக சூடாகிறது வரைக்கும், அதுலேருந்து ஒரு நல்ல வாசனை வரும் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம டைரெக்டாக பவுடராக சேர்க்காமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து மிளகு ஜீரகம் பட்டை கிராம்லாம் அரைச்சி சேர்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சன்னா மசாலாவுக்கு. அடுத்ததாக வந்து சன்னா மசாலாக்கான அந்த பேஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக பேனில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து நல்லா சூடானதும் 3 மீடியம் சைஸ் வெங்காயம், அதை வந்து ரஃப்பாக வெட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வந்து வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால இது ரொம்ப கரெக்டான சைஸில் வெட்டணும்னு அவசியம் இல்லை, நம்ம ரஃப்பாக வெட்டிக்கோங்க. வெங்காயம் வந்து இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஷைனிங்காக வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு 4-5 பூண்டு பல், 1 inch அளவுக்கு இஞ்சி வந்து குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துருக்கேன். இதில் நம்ம இஞ்சி பூண்டும் சேர்த்து வதக்கலாம். ஆனால் நம்ம இதை வந்து அரைக்க தான் போகிறோன்றதுனால நம்ம தனித்தனியாக இஞ்சி தனியாக பூண்டு தனியாக சேர்த்துக்கிட்டனாலும் அதோடய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா தக்காளி பழம் 3 சேர்த்துருக்கேன். 3 சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பழம் வந்து நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் ஒரு 5-6 நிமிஷம் போல் நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து தக்காளி பழம் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு, அதுலேருந்து நல்லா ஜூஸ்லாம் வெளியே வருது. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் அது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன்.
சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த டைமில் நீங்கள் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து தக்காளியிலேருந்து வந்த அந்த ஜூஸே நல்லா இருக்கிறனால நான் தண்ணி எதுவும் சேர்க்காம இது வந்து ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. அதில் இருக்கிற அந்த பச்சை வாசனை, மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா இதை எடுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கும்போது கிரேவி வந்து நல்ல ஸ்மூத்தான கிரேவியாக நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக நம்ம வேக வச்சோம்ல கொண்டக்கடலையும் நல்ல சாஃப்டாக வெந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்ல சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்ததாக வெங்காயம் தக்காளியும் நல்லா ஆறிடுச்சு. அதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சன்னா மசாலா செய்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒரு கடாயில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய். சன்னா மசாலாவுக்கு பச்சை மிளகாவோட அந்த ஃப்ளேவர் வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த மசாலா பேஸ்ட்டு அதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக அந்த ஜாரில் இருக்கிறத கழுவி அந்த தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறையா தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம சன்னா மசாலாவை தண்ணியோடு தான் சேர்க்க போகிறோம். அந்த வேக வச்ச தண்ணியோடு தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ட்ரை மேங்கோ பவுடர் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது வந்து புளிப்புக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படும் இது இல்லைன்னா லெமன் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வேக வச்ச கொண்டக்கடலை, இதை உங்களுக்கு முழுசு முழுசாக சேர்க்குறதாலும் அப்படியே சேர்த்துடலாம். இல்லைன்னா பாதி கடலையை முழுசாகவும் பாதி கடலையை எடுத்துகிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அது அப்படியும் சேர்க்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்ல அந்த மசாலா பவுடர், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். அந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து அந்த கொண்டக்கடலையில் நல்லா இறங்கணும். இந்த டைமில் உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எது தேவைப்படுதோ நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடிசாக வெட்டி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வந்து கிரேவியும் நல்லா திக்காக இருக்குது. நம்ம சேர்த்த அந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. கொண்டக்கடலையே சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி இந்த கொண்டக்கடலை கிரேவி நல்லா சாப்பிடுவாங்க. சன்னா மசாலா ஏன்னா எங்கள் வீட்டில் சாப்பிட்றாங்க, இப்படி கொடுத்தா தான் சன்னா மசாலா காலியாகுது. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிட்டு நல்லா குட்டி குட்டியாக வெங்காயம் நறுக்கி போட்டு சாப்பிடும்போது அதிலெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டோம்னா வெங்காயத்தோட சேர்ந்து சாப்பிடும்போது இன்னும் சன்னா மசாலா சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம சோளா பூரி செஞ்சிடலாம். 1 ஹவர் நல்லா ஊறியிருக்கு. பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. சோளா பூரினவுடனே நம்ம ரொம்ப பெருசாக தான் மாவு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் நார்மலாக சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு எடுப்பினோ அதே அளவு தான் எடுத்து நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரியே தான், ஆனால் கொஞ்சம் மெலீஸாக தின்னாக இல்லாமல் ஓரளவு திக்காக எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கணும். எண்ணெய் வந்து இந்த மாதிரி பூரி மேலே நீங்கள் தெளித்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா டக்குன்னு புஸ்ஸுன்னு வரும். 400 கிராம் மாவு நான் எடுத்திருந்தேன், அதுக்கு வந்து எனக்கு 12 பூரிக்கிட்ட கிடச்சிது. இந்த மாதிரி அளவுக்கு நம்ம பூரின்னோடனே ரொம்ப பெருசாக போகணுன்னு இல்லை, நம்ம நார்மலான சைஸில் போட்டாலே இது டேஸ்ட்டு வந்து நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம். அந்த டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எப்போயாவது ஒரு நாள் டெய்லி தோசை இட்லி தோசை இல்லாமல் எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து சோளா பூரி அண்ட் சன்னா மசாலா டின்னர் சூப்பராக எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட் ரிசல்ட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.